வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம்ண்ணா. வணக்கம். பொதுவாக சளி தொந்தரவு அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே நினைக்கக்கூடிய சளி தானே பரவாயில்ல, ஒரு 7 நாளில் சரியாக போயிடும்ன்ற காலகட்டம் தாண்டி இப்போ பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் பயப்படுறத விட சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதிகமாக பயப்படலாம். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஆஃபீஸில் லீவ் அப்ளை பண்ணும்போது கூட சளின்னு சொல்லும் போது லீவ் தர மாட்டாங்க. இப்போ எனக்கு லைட்டாக கோல்டு மாதிரி இருக்குன்னா டக்குன்னு லீவ் கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு சளி பற்றின ஒரு பயம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. அதே போல் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதாவது மழை காலத்தில் வந்துட்டு சளி பிடிக்கிறதும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஒன்ஸ் சளி பிடிச்ச பிறகு அது இயற்கையாகவே குணப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? பொதுவாக எதுக்கு ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே. இப்போது அடிக்கடி நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது, சளி தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா காரணம் வந்து நம்மளோட பாடியில் வந்து நேச்சுரலாக இம்யூனிட்டி வந்து குறைபாடு ஏற்படுறதுனால தான் அடிக்கடி சளி தொந்தரவு ஏற்படுது. அதே மாதிரி நம்மளோட டைஜஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை, நம்ம குடலில் வந்து நம்மளுக்கு மந்தத்தன்மை வந்து ஏற்படுறப்போ, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு மந்தமான நிலை வந்து நம்மளுக்கு ஏற்படுறப்போ அடிக்கடி நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி உடலினுடைய ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறப்போ, உடலினுடைய வன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறப்போ, நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறப்போ திடீர்னு நம்ம ஏதாவது குளிர்ச்சியான பொருள்கள் ஏதாவது எடுத்துக்கிறோம், அதே மாதிரி வெயிலில் நல்லா சுத்திட்டு வந்து டக்குன்னு நம்ம சில்லுன்னு குளிர்ந்த நீர் ஏதாவது குடிச்சிடறோம், இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது குளிர்ந்த பொருட்கள் ஏதாவது எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னாலும் உடனே டக்குன்னு நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சீதோஷண நிலை மாற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹாட்டா இருக்கக்கூடிய கிளைமேட்ல இருந்து திடீர்னு நம்ம கோல்டா இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்குள்ள வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிளைட் டிராவல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல வந்து பஸ் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், லாங் டிராவல் பண்ணி அதுக்குள்ள நம்மளுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு நல்லா அடாப்ட் ஆகிக்கும். ஆனால் இப்போலாம் வந்து ஃப்ளைட் ட்ராவலில் நம்ம ஈஸியாக நம்ம போய் ஒரு இடத்துல நம்ம ரீச் பண்ணிடுறோம். அப்போது நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிலேருந்து எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு உடனே நம்ம போகும்போதும் அந்த டயத்துக்குள்ளே நம்மளுடைய பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாமலும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த சீதோஷண நிலை காரணமாகவும் சளி பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்திரிச்சோடனே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து காலை முறையில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 3 to 5 o'clock தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைம் தான் நம்மளுக்கு லங்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ஃபுல்லாக நம்ம ஆக்சிஜனை வந்து நுரையீரல் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய செல்ஸ், ஆர்கன்ஸ், உறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணக்கூடிய நேரம் வந்து அதுதான். அதனால தான் வந்து காலையில் வந்து ஏர்லி மார்னிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு, ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப அக்ரவேஷனாக இருக்குது. ஏன்னா அதை வந்து நம்மளால் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியாததுனால அவங்களுக்கு வந்து அந்த டைம் மூச்சுத்திணறல், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு தும்மல், டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நம்ம சுவாச குழாயில் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு மாறுதல்கள் இருக்குது, இல்லை லங்ஸில் வந்து இன்டர்னலாக அதனுடைய செல்ஸில் வந்து நம்மளுக்கு மாறுதல்கள் இருக்குது, லங்ஸில் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு சளி உள்ளே கோர்த்துட்ருக்கு, ரினோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றப்போ, எக்ஸ்டர்னலாக திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு பொல்யூஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை புகை ஏதாவது புகைக்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து நம்ம வந்து டஸ்ட் ஏதாவது டக்குன்னு ஒரு ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருக்க ரூம்குள்ளே டக்குன்னு ஓப்பன் பண்ணி போகிறப்போ நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு, அந்த ஒட்டடை, அது எல்லாமே அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து உள்ளே நம்ம எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக சளி பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க வந்து ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, காய்கறிகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாமார்கள் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க, பெருசாக மேஜராக ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஏன் பிள்ளை காலையில் எழுந்திரிச்சோன்னே அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாலை தூக்கி கொடுத்து அவங்களுடைய பசி எல்லாத்தையும் வந்து மட்டுப்படுத்திடுவாங்க.
அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இரவு நேரத்தில் இல்லாட்டி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே குடிக்கிறது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படாது. அந்த டைம் குடிக்கிறப்போ தான் நம்மளுக்கு வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த பால்லேருந்து இருக்கக்கூடிய கால்சியம் அப்சார்ப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பால் பேசிக்காகவே ஒரு ஹீட்டான பொருள் அப்படின்றதுனால நம்ம வந்து 6 மணிக்கு மேலே நம்மளுக்கு நார்மலாகவே கிளைமேட் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அதனால் அந்த டைம் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தாது. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே பால் குடிக்கிறது, பகலில் பால் குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி நம்ம பால் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. காலையில் வந்து உணவை வந்து அவங்க தவிர்த்துருவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டான பசி மட்டும் இருக்கும், அந்த டைம் வந்து லைட்டாக அவங்க ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வந்து பசியை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிக்குவாங்க. பசி வந்து ரொம்ப விகரசாக இருக்காது. இதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனே உடனே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்து அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான். அதே மாதிரி இப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து உண்மையான பால் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான நாட்டுப்பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கலப்படமான பால் தான் நம்மளுக்கு கிடைக்குது. உண்மையான பால் எந்த பாலில் வந்து நல்ல சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து, புரதச்சத்து, நல்ல குட் ஃபேட் வந்து எந்த பாலில் இருக்குது அப்படின்னா நாட்டு மாட்டு பாலில் தான் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து நம்ம ஏ டூ மில்க் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டிலேருந்து இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து அந்த பசு வந்து கன்று அந்த இயற்கையாகவே வந்து பசு வந்து கருத்தரித்து அது வந்து கன்று ஈண்டு அந்த அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த பசுமாடு பார்க்குறப்போ அந்த ஒரு ஏக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்மோன் வந்து பசுக்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் நம்மளுக்கு சுரந்து வந்து அதுக்கப்புறமா அது மூலமாக நம்மளுக்கு பால் செக்ரீட் ஆகிறது தான் நல்ல பால். அதில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிராஸ் ப்ரீட்ஸ் வந்துருச்சு. அப்போ அந்த கிராஸ் ப்ரீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி தான் நிறைய கன்றுகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கன்று அவங்க அந்த பசு வந்து ஒரு கன்று ஈன்ற போகிற டைமில் தான் நம்மளுக்கு வந்து மில்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நேச்சுரலாக வந்து அந்த கிராஸ் ப்ரீட்ஸில் வந்து நம்மளுக்கு நேச்சுரலான நம்மளுக்கு மில்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு அந்த மாற்றங்கள் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு அந்த வேதியியல் மாற்றங்கள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைஜஷனில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட தான் செய்யும். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராஸ் ப்ரீட்ஸ் அந்த ஜெர்சி இந்த மாதிரி கவு எல்லாத்துக்குமே வந்து சாதாரணமாக வந்து ஆக்சிடோசன் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நாட்டு மாட்டு பால்லேருந்து நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா 3 லிட்டர் பால் தான் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே நம்மளுக்கு கிடைக்கும். 2.5 to 3 ஒரு சில மாடுகள்லாம் நம்மளுக்கு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த கிராஸ் ப்ரீட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடோசிட் இன்ஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 10 to 12 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பால் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இதை பொறுத்து அதனுடைய ஃபுட் இன்டேக் பொறுத்து நம்மளுக்கு பால் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அப்படிப்பட்ட பால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசீஸை வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு பேக்கெட் மில்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. 30% தான் நம்மளுக்கு அதில் வந்து உண்மையான பால் இருக்கும். மீதி 70% ஃபுல்லாகவே நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம நாள் கணக்கில் நம்ம உட்கொண்டுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு நிறையாவே வரும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திமில் வந்து இருக்கும். அதே மாதிரி வேர்வை சுரப்பிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படி இருக்கப்போ அது செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அதில் வந்து ஹீட் எல்லாமே வந்து பாலில் வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த நாட்டு மாட்டு பாலில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் எல்லாமே வந்து அந்த திமில் மூலமாகவும் வேர்வை சுரப்பிகள் மூலமாகவும் அது எல்லாமே வெளியே எக்ஸ்பெல் ஆகி வெளியேறிடும். ஆனால் அந்த கிராஸ் ப்ரீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து வெளியேறாமல் அப்படியே ஃபுல்லாக பாலில் தான் நம்மளுக்கு வந்து கலந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த பாலை நம்ம இன்டர்னலாக எடுக்க போகிறப்பையும் நம்ம பாடி ஹீட்டும் நம்மளுக்கு அதிகமாகும். அந்த ஹீட் நம்மளுக்கு அதிகமாகிறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாகும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
ஸோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஸ்வீட்டி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சிவகாசியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு என்னம்மா? வயசு 23. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சளி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாவே இருக்கு டாக்டர். காலையில எழுந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தும்மலா இருக்குது, இருமல் இருக்கு. மாத்திரை சாப்பிட்டாச்சு, அந்த டைமுக்கு சரியாகவே திரும்ப திரும்ப அதே தொந்தர கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு டாக்டர். சளி இருக்கு, கூட சைனஸ் பிரச்சனை இருக்கு, கண்ணுல இருந்து நீர் விடுறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ரெண்டுமே இருக்கு. மூக்கடைப்பு, மூச்சு திணறல், அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? அது இருக்கு டாக்டர். மூச்சு திணற காலைல டைம்ல ரொம்ப அந்த மூச்சு ரொம்ப வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இது ஈஸியா சரி பண்ணிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பயப்படாதீங்க. சரியா, இப்போ உங்களுக்கு 5 இயர்ஸா தானே இருக்கு இந்த ப்ராப்ளம்? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்ல. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த நாசல் செப்டம் டீவியேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, இம்யூனிட்டி மட்டும் குறைவா இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உடம்புல நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது, அனிமிக்காக இருக்கீங்க, ரத்த சோகை, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிச்சது அப்படின்னா எளிதில் சீக்கிரமாக விடவே செய்யாது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சளி. என்னதான் நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமயம் வந்து உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரியும், அப்புறம் அந்த மருந்துகளை நீங்கள் விட்டோடனே திரும்பவும் பழையபடிக்கு நம்மளுக்கு சளி வந்து தொந்தரவுகள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்புல வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் காரணம். சளியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வைரஸ் அண்ட் பாக்டீரியா கிருமிகள் நிறையா இருக்கும். அதில் வந்து மேஜராக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரினோ வைரஸ், சரியா? அந்த ரினோ வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனோட மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கு அது வந்து ரொம்ப விக்ரஸாக ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மியூக்கஸ் ப்ரொடக்ஷன், நம்மளுடைய அந்த சுவாசக்குழாய், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிச்சு, நம்மளுக்கு வந்து அதிகமான மியூக்கஸ் ப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு வந்து அந்த சுவாசக்குழாயிலருந்து அந்த லைனிங்லேருந்தும் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால நம்ம பாடியோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுனாலையும், உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சீதளம் பிடிச்சி கபம் ரொம்ப நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனாலையும் சளிகள் வந்து நம்மளுக்கு நுரையீரலில், தலைப்பகுதிகள் எல்லாம் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்குது. அப்படி தேங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அப்படியே வெளியேற ஆரம்பிக்கும். ஒன்று, ஒரு சில பேர்த்துக்கு வந்து தும்மல், நிறையா அடுக்கு தும்மல் மாதிரி நம்மளுக்கு விட்டு அதுக்கப்புறமா வந்து ரன்னிங் நோஸ் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே கண்ணு ஃபுல்லாக அப்படியே வீங்கி போய் பொங்குன மாதிரி ஒரு சில பேர்த்துக்கும் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணீராக வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் அதிக பாடி வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க டைம் இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் தலைபாரம், தலைவலி, தலை சுற்றல் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, ஒரு சில பேர்த்துக்கு கண் பார்வை மங்களா தெரியும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ்னால இந்த குறிகுணங்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த உபாதைகள், இந்த தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஈஸியாக சரி பண்ணிடலாம், அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இப்போது சாதாரணமாக மிளகரணை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நல்லா தட்டி போட்டு அதில் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு 1/2 டம்ளராக 50 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். ஏன்னா மிளகரணை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்டிடியூடில் தான் அந்த பிளான்ட் கிடைக்கும். மலைப்பகுதிகளில் ஒரு 1500 இந்த ரேஞ்ச் ஆல்டிடியூடில் தான் அந்த பிளான்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் அந்த பிளான்ட் உங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளியும் சரியாயிரும், எல்லா சளி கோளை எல்லாமே வெளியேற்றப்பட்டுரும். அதே மாதிரி உங்களுக்கு சுவாசக்குழாய், அந்த லைனிங், உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரன் எல்லாமே ஈஸ்னோஃபில்னால நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும், திரும்ப ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிரும் எல்லாமே. அதே மாதிரி நம்மளுடைய சுவாச உறுப்பு பார்த்திங்க அப்படின்னா நுரையீரல், அதை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும். அதை வன்மைப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சுவாச பரிமாற்றம் வந்து நம்மளுடைய பாடி செல்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நல்லா ஆக்சிஜன் லெவல் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நல்லா முழு அளவில் போக ஆரம்பிச்சிது அப்படின்னா தானாகவே ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரத்த அணுக்களும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரத்த அணுக்கள் நல்லா ஸ்டெபிளைஸாக நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்.
ஒன்ஸ் நம்மளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சளிக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. சளி பிடிச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான், அதுக்குள்ளே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து நல்லா வலிமையாயிரும் இந்த மூலிகை மருந்துகளுக்கு. ஸோ இந்த மாதிரியான வைத்திய சிகிச்சை தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்திங்க அப்படின்னா 20 மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வைத்திய சிகிச்சை தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் டாக்டர்ஸ் வந்து வைத்தியம் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பித்த கபத்தினால சளி பிடிச்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து கபப்பித்தம் வாதம் இதெல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தால் ஒரு சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும், அது கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சளி தொந்தரவு வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே செய்யாது. சப்போஸ் நம்ம ஏதாவது நம்ம கூலாக ஏதாவது குடிச்சிட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டோம், ஐஸ்கிரீம்ஸ் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கோழை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு சரியாயிரும், அதை பாடியே நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு மூலிகை மருந்துகள் வந்து நம்மளோட உடம்பை வந்து நல்லா வலிமையாக்கி கொண்டு வந்து கொடுத்துரும். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கபம் அதிகமாக சேர்றதுக்கு பால் ஒரு முக்கிய ஒரு பொருளாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பால் வந்துட்டு அந்தளவுக்கு ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது, பால் நமக்கு கிடைக்கிற முறையும் சரி கிடையாது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது மாதிரியான பால் குடிக்கும் போது என்ன மாதிரியான உடலில் உபாதைகள் ஏற்படும், அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு நாட்டு மாட்டு பால் இந்த மாதிரிலாம் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படாது. அதுவும் நம்ம வந்து ஈவினிங் மேலே நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்கும், நம்ம நல்ல குட் ஃபேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு கால்சியம் சத்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செயற்கை முறையில் வந்து கருத்தரிக்க வச்சு நம்ம அதன் மூலமாக நம்மளுக்கு கன்றுக்குட்டி ஈன்று அதுக்கப்புறமா வந்து அந்த கன்றுக்குட்டி ஈன்றதுக்கப்புறமே வந்து தாய் பசுவிடம் இருந்து அந்த கன்றை வந்து பிரிச்சுருவாங்க, அப்பயே பிரிச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த இதுக்கு வந்து சரியான ஹார்மோன்ஸும் வந்து செக்ரேட் ஆகிருக்காது. அந்த டைம் தான் ஆக்சிடோசனை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணி பால் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. அப்படி அந்த பாலை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த பால் வந்து உறிஞ்சப்படும், நம்மளுக்கு மெஷின்ஸ் மூலமாக வச்சு நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அப்படி இருக்கப்போ வந்து கரெக்டாக ரத்தம் வர அளவுக்கு வந்து அந்த பாலை வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க, ஃபுல்லாக அதை அப்படியே சக் பண்ணி எடுப்பாங்க. அந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு 30% தான் நம்மளுக்கு பாலாக இருக்கும், மீதி நம்மளுக்கு 70% வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டென்ஸாக தான் நமக்கு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன அந்த பால் வந்து நம்மளுக்கு சுத்தமான பால் நாட்டு மாட்டு பால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக நம்மளுக்கு வெண்மை நிறமாகவும் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு நிறத்தில் நம்மளுக்கு இருக்கும், வெளிர் மஞ்சள் நிறத்தில் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்க பால், இப்போ கிடைக்கக்கூடிய பால்லாம் பார்த்திங்க அப்படின்னா பியோர் ஒயிட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்து அதை ஒயிட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒயிட் ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி அதனுடைய அடர்த்திகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், அதனுடைய கொலக்கொழப்பு தன்மை வந்து கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி பாலில் நுரை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பால்கள் எல்லாமே நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா, ஜவ்வரிசி பவுடரு, ஒயிட் மைதா, அதே மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த பாலினுடைய தன்மையே நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இயர்லி டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு காரணமே இதுதான். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜுவானல் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இப்போ நிறைய அடிக்கடி வந்து ஏற்படுது பார்த்திங்களா, அதுக்கு காரணமே வந்து முக்கியமாக இந்த பிரச்சனையினால தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க, அடிக்கடி சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாலையே வந்து கொடுத்து கொடுத்து அதனுடைய பசியை வந்து அடக்கிடுவாங்க. அப்படி இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பான்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பான்க்ரியாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக தான் இருக்கும், டெண்டராக தான் இருக்கும்.
அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து நம்ம அடிக்கடி நம்மளுக்கு இன்டேக் எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ்னால நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு சுகர் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீரற்ற ஹார்மோன் நிலைகள் வந்து உடலில் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சரியான அளவு வந்து அவங்களுக்கு செக்ரீட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பாலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பாக்டீரியல் கண்டாமினேஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டயரியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ் அந்த ஒயிட் பவுடர், காஸ்டிக் சோடாஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுனால, ஃபார்ம்லன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதை வந்து நம்ம ரொம்ப லாங் டேர்மாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து வயிறில் வந்து நம்மளுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முதல் காரணமாக நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்ம கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொடுக்கறது வந்து நம்ம கொஞ்சமான அளவில் நம்ம கொடுத்துட்டு அதனுடைய ஃப்ரீக்குவென்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நைட்டு அவங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் அவங்களுக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லோ மில்க் மாதிரி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. எல்லோ மில்க் அப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, லைட்டாக வந்து பாலில் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ரெண்டு பிஞ்ச் மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து அந்த மில்க் வந்து எந்த ஒரு டாக்ஸின்ஸும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த மிளகு கொஞ்சம் சேர சேர அது வந்து எல்லா டாக்ஸின்ஸையும் நம்மளுக்கு முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம், நைட் டைம் மட்டும் கொடுத்துட்டு வரலாம். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இம்யூனிட்டியும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து பேக்கெட் மில்க்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நாட்டு மாட்டு பால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து சீக்கிரமாக வந்து ஏற்படாது. ரெகுலராக வந்து இந்த பால் கொடுக்குறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். சப்போஸ் எப்பயாவது அவங்க ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு மற்ற டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பால் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளியும் விடாமல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாலை வந்து ஃபோர்ஸாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து சளி பிரச்சனை திரும்ப திரும்ப, யாரும் தாய்மார்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, யாரும் ஹாஸ்பிட்டல் படி வந்து ஏறவே மாட்டீங்க. ஏன்னா 9 வயசு 10 வயசுக்குள்ள குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு எது காரணமாக வராங்க அப்படின்னா, ஒன்று சளி இருக்கும் இல்லாட்டி காய்ச்சல் இருக்கும். பாலை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு அவங்களுக்கு வரவே செய்யாது. இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை வந்து உங்களுக்கு தெரியும், அதை வந்து உணர்வீங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்க ஆரம்பித்து அவங்க மற்ற ஃபுட்ஸ்லாம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற ஃபுட்ஸ்லாமே சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்காது, அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைபாடு வந்து அவங்களுக்கு இருக்காது, மற்ற எந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு வராது, நோய் சீக்கிரமாக வராதவங்க, குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக அவங்க இருப்பாங்க. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து அனிதா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க அனிதா? நாங்க வந்து சேலத்துல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி மேம்? என்ன எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசுமா? 25 மேம். ஓகே மேம், பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். எனக்கு வந்து தைராய்டு இருக்கு மேம். தைராய்டு செக் பண்ணோம், இப்போ ஒரு கஷாயம் மாதிரி, அதுக்கப்புறம் வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுட் ஹேபிட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கேன் மேம். பட்டா இன்னும் எனக்கு பீரியட்ஸ் ஆகல மேம், ஆனா வெள்ளை மட்டும் போடுது மேம். பீரியட்ஸ் ஆகல, அந்த என்ன கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்க? தனியா அந்த கொதிக்க வச்சு அந்த தண்ணி மார்னிங் நைட் குடிக்கிறேன் மேம். அதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க TSH லெவல் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேம். இல்ல, நான் சொல்றத பண்ணிட்டு TSH லெவல் திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா 15 நாள்ல உங்களுக்கு குறஞ்சிரும்.
கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிட்டு 15 days கழிச்சு நீங்கள் டிஎஸ்ஹெச் லெவல் தைராய்டு ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாறிடும். சரியா? மாறிட்டு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது, வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் வரலை அப்படின்னா நேரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் கூட வந்து பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கன்னா பீரியட்ஸ் வந்துடும். சரியா? தைராய்டு டிஎஸ்ஹெச் வந்து 10 தான் இருக்குது, இது பெரிய பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு தடவை நீங்கள் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாத்திரையிலேயே உங்களுக்கு போயிட்டே இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், சுத்தமாக அப்புறம் தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகாமல் விட்டுரும். தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு இரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தலையில் மூளைச்சூடு தான் நம்மளுக்கு காரணம். சரியா? அப்படி இருக்கப்போ சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து அதனோட ஹார்மோன்ஸை வந்து சரிவர அது வந்து செக்ரீட் பண்ணி கொடுக்காது. அதனால தான் தைராய்டு ஹார்மோன்ஸ் டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கூட குறைய ஏற்படுறது இதனால தான் நம்மளுக்கு. இப்போ வந்து அழகாக வந்து நம்ம சீதாப்பழ இலை, அருகம்புல், அதே மாதிரி கொய்யா இலை, இந்த மூணு இலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் நம்ம எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம், மிளகு சீரகம், கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாமே ஒரு ஒரு பிஞ்சு இல்லாட்டி ரெண்டு ரெண்டு பிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க, நல்லா பாயில் பண்ணுங்கள். அதனோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா இறங்கி அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 50 ml அளவு எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்துட்டு 15 days கழித்து நீங்கள் தைராய்டு ப்ரொஃபைல் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் இருக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த 10 TSH லெவல் 10 to 15 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த வைத்தியம் வந்து பண்ணி அவங்களுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அவங்களுக்கு நார்மலாக வந்திருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நார்மலாக வந்துடும். அதே மாதிரி புயங்காசனம் சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே நார்மலாக வந்துடும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் அந்த எக்ஸசைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தைராய்டு வந்து உங்களுக்கு சரியாக வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு 6 சக்ராவும் நம்மளுக்கு நல்ல ரிலேட்டட்ஸ் இருக்குது. அப்போது அந்த சக்ராஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். சக்ராஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னா பை மெடிக்கேஷன் மூலமாகவும் மெடிடேஷன் மூலமாகவும் அதே மாதிரி எக்ஸசைஸு ஆசனங்கள் இது மூலமாகவும் நம்ம வந்து சக்ராஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆதாரங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளான்ஸை எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா சீராக நம்மளுக்கு இயங்க வைக்கும். டோட்டலாக நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சீராக இயங்குச்சு அப்படின்னா பாடியில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு ஏற்படாது. இந்த ஹார்மோன் மாற்றத்தினால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகுது. இப்போ இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆயிரும். சப்போஸ் பீரியட்ஸ் வந்து இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது வரலை அப்படின்னா கொஞ்சம் நல்ல அயன் சத்து உள்ள உணவுகளையும் சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. அப்படி அதே மாதிரி கடல் சார்ந்த உணவுகளும் நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயோடின் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ஏற்படாது. நார்மலாக அயோடோஸ்டிஸ் சால்ட் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்துப்பு கல்லுப்பு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஹைப்பர் அயோடின் வந்து ஒவ்வொரு அக்யூமுலேஷனும் நம்ம உடம்புல வந்து இருக்காது. நார்மலாக நம்மளுக்கு இயற்கையாக நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. தைராய்டு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின் தான் நினைப்பாங்க. ஆனால் தைராய்டு வந்து பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷன்ஸையும் வந்து தைராய்டு வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால தைராய்டு வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும், சீராக இருக்கணும். அப்படி அது நல்லா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிரும், ஊளச்சதை போட ஆரம்பிச்சிரும். இங்கே ஃபுல்லாக கழுத்துக்கு கீழே இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக சதை போட்டு தொங்க ஆரம்பிச்சிரும். உடம்பு அப்படியே உப்பி அப்படி பெருசாக அப்படி வீங்கின மாதிரி இருக்கும், விகாரமான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிவிடும். கண்ணுக்கு கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நீர் கோர்த்துட்டு நம்மளுக்கு அப்படியே அடியிலலாம் நம்மளுக்கு பேக் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி முகத்தில் உப்பலாம் வந்து இங்கே சீக்ஸ் பக்கத்துலலாம் ஃபுல்லாக உள்ள நீர் இறங்கி போய் சீக்ஸ் நல்லா பெருசாக ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா தெரியும். அதே மாதிரி எந்நேரம் பாரும் ஒரு அசதி ஒரு சோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதையும் ஒரு வேலையை வந்து ஈஸியாக போய் அவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு டெண்டன்சி இருக்காது, பொட்டன்சி இருக்காது. டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி உடம்பு வலி, கை கால் வலி,
ஏன்னா கால்சியம் செக்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்காதனால அதனுடைய மெட்டபாலிசமும் அதனுடைய அப்சார்ப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து தடைப்படுறதுனால தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கூடவே சேர்த்து நம்மளுக்கு பாராதைராய்டு கிளாண்டும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இதனால நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் நம்மளுக்கு ஒரு சில பேத்துக்கு அதிகமாகவும் போகும், ஒரு சில பேத்துக்கு வரவே செய்யாது, ஒரு சில பேத்துக்கு கிளாட் கிளாட்டாக போகும், ஒரு சில பேத்துக்கு ஸ்டெயின்ஸ் அப்படி டெய்லி நாள் கணக்கில் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்துருக்கலாம். தைராய்டு ஃபுல்லாக நம்மளுக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தைராய்டுக்காகவும் சிறப்பான மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவுமே வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லா மெடிசன்ஸும் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் லைசன்ஸ் மூலமாக நமக்கு தயார் பண்ணி வந்துட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் ஸ்ரீராம்குமார்ங்க, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசு? 27 ஆச்சுங்க. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, வணக்கம், சொல்லுங்க. மேடம், சைனஸ் மாதிரி இருந்துச்சுங்க, டெய்லி காலையில இந்த அடுப்பு தும்மல் வந்து மூக்குல நீரா வந்துட்டு இருந்ததுங்க. அது ஆர்ஜிஆர்ல ஒரு 6 months மெடிசின் சாப்பிட்டேங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் இஎன்டி டாக்டர் பார்த்ததுக்கு அந்த நாசல் டீவியேஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, எலும்பு வளைஞ்சிருக்கு மூக்குல அப்படின்னாங்க. இது சர்ஜரி தான் பண்ணணுங்களா இல்ல வேற ஏதாவது? சர்ஜரி பண்ண தேவையில்லை, சரியா? நீங்க நசியம் சிகிச்சையோட சேர்த்து ஃபாலோ பண்ணீங்களா? வர்ம சிகிச்சை பண்ணி விடுவாங்க, அது கொஞ்சம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டிலேயே வச்சு கையில லைட்டா கோக்னட் ஆயில வச்சு நல்லா லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. லூப்ரிகேட் பண்ணிட்டு இந்த மூக்கு தண்டுவடம் இருக்கு பாத்தீங்களா, டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நேரம் அப்படியே இழுத்து இழுத்து விட்டுட்டே இருங்க. கார்ட்லேஜ் தான் அந்த போன்ஸ் எல்லாமே, இது வந்து ரொம்ப ஹார்டான போன் கிடையாது. இப்படி இப்படி நல்லா மூக்கை நல்லா அசைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபிளெக்ஸ் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாமே. உங்களுக்கு வந்து குருத்தி எலும்பு தான், சரியா? குருத்தி எலும்பு வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கே வந்து அது வந்து உருவாகக்கூடிய மாறி மாறி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆசிஃபிகேஷன் ஆகி நம்மளுக்கு உருவாகக்கூடிய தன்மை, அதை வந்து தானாகவே அது வந்து சரியாகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, சரியா? அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாசல் டிவியேஷன் உங்களுக்கு சரியாயிரும், சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இதே சிகிச்சை தான் வர்ம சிகிச்சையை வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து கூடவே சேர்த்து இங்கே உள்ள குழிகள்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு குழிகள் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. இங்கேயும் ஃப்ரான்டல்லையும் உங்களுக்கு குழிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி காதுக்கு பின்னாடி உங்களுக்கு மாஸ்டாய்டு ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அதையும் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. இது மாதிரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த வர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் வந்து கியூர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு உபாதை இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த டீவியேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பல எப்படி இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரவே செய்யாது, சரியா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரிதா பேசுறேன், திருவாரூர் மாவட்டம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு என்னம்மா? வயசு 35. ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தலை மட்டும் வெயிட்டா இருக்கு, படுத்தனா தலை மறந்து போயிடுது ஒரு சைடு. சரி, ஏப்பம் வந்து அதிகமா இருக்கு, சாப்பிட்டுட்டு படுத்தனா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, கழுத்து வந்து ரெண்டு சைடு திரும்பவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. மூக்கடைப்பு சளியில வந்து ஏதாவது உள்ள திரும்பி விட்டு தும்மல் வந்தாதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சரி, ஓகே. சரி, இப்போ பிரச்சனையா இருக்கு மேடம், எனக்கு கழுத்துல இருந்து தலை வரையும் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, ஏப்பம் வேற ரொம்ப வருது. எப்படி ஒரு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தனா ஒரு 200 ஏப்பனாலும் வந்துடும் இருக்கு, நைட்டு 2 மணி வரை தூக்கமே இருக்க மாட்டேங்க. டைஜஷன் தான் சரியா இல்ல, சரியா? அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கை ஃபுல்லா வலிக்குதா? ஃபுல்லா உடம்பே வலிக்குது, என்னால எதுவுமே பண்ணவே முடியல. இல்ல இல்ல, இப்போ கழுத்தை அப்படி திருப்ப முடியுதா ஈஸியா? இல்ல, திருப்ப முடியல. கழுத்து வலி வந்து இப்பதான் ஒரு 10 நாளா. அந்த கழுத்து வலி வந்து கையோட சேர்த்து வலிக்குதா?
கொஞ்சம் நேரில் மருத்துவமனை வந்து பார்த்து கரெக்டா சிகிச்சை எடுங்க, கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி வலி எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவாங்க. எந்த டைம் டாக்டர் பார்க்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரியா, கண்டிப்பாக சர்விக்கல் கம்ப்ரஷனும் சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளமும் சேர்ந்து தான் இருக்கும். ரொம்ப இந்த மாதிரிலாம் சிவியராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரில் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ், அதே மாதிரி வலி எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவாங்க. என்ன நரம்பு நல்லா நம்மளுக்கு வலிம
கொஞ்சம் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, பெருங்காயத்தூள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நட்டி அரை ஸ்பூன் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 3 times நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏப்பத்தை ஃபுல்லா உங்களுக்கு வெளியேற்றி விட்டுரும். அதே மாதிரி ஓமம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஓமமும் சீரகமும் சரிசம அளவில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு இளவரப்பா வறுத்துட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெகுலராக டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அல்சர் வந்து ஹீல் ஆகிடும், சரியாயிடும். வேகமாக சரியாகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய செரிமான உறுப்புகள் ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வலிமைப்படுத்தி இந்த மருந்துகள் கொடுத்துரும். எதனால் அப்படி நல்லா வலிமையாகிட்டு திரும்ப நம்மளுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகளில் வந்து கூடவே சேர்ந்த காயக்கற்ப மூலிகைகள் வந்து இருக்குது. காயக்கற்ப மூலிகைகள் வந்து நம்மளுக்கு நல்ல பாடியை வந்து நல்லா ரெஜுனேட் பண்ணி கொடுக்கும், என்றுமே இளமையாக நம்மளுக்கு இருக்க வைக்கும். ஸோ அந்த மூலிகைகள்லாம் நம்ம சேர்த்து நம்ம மருந்துகள் வந்து நம்ம தயார் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நோயும் நம்மளுக்கு சரியாகுது, அதே மாதிரி இந்த நோய்கள் வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்குது. அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, அதே மாதிரி நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் மருத்துவமனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கபம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியாகிறதுக்கு பால் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ பால் மட்டும் அவாய்ட் பண்ணுமா, இல்லை பால் சார்ந்த பிற பொருட்களையும் அவாய்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்குமா, அதை பற்றி? கண்டிப்பாக பால் சார்ந்த பிற பொருட்களையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ப்ராப்பரான ஒரு விஷயம்தான். அப்படி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம சுத்தமான பால் நம்ம வாங்கி வச்சு அதை நல்லா நம்ம உரம் ஊற்றி வச்சு நம்ம தயிராக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம கண்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி பால் பொருட்கள் வந்து நம்ம ரேராக நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரேராக எடுத்துக்கிட்டு அந்த டைம் வந்து நம்மளுக்கு டைஜஷன் நம்மளுக்கு மந்தம் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரெமடி எடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அது வந்து நம்ம நம்ம உடம்பை விட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா அது செரிமானமாகி செரிச்சு நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு எந்த தொந்தரவுகளும் ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் வயசு கூட கூட 40 வயசு 50 வயசுக்கு மேலெலாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்மளோட டைஜஷன் பவர் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டைம்லாம் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுக்கிறப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பால் பொருட்கள் எல்லாமே வந்து அது பால் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அது எதையாவது நம்ம தேவையில்லாமல் நம்ம ஏதாவது கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளேயே நெஞ்சு கரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரியான உங்களுக்கு ஃபீலிங் வந்து இருக்கும். ஏன்னா நிறையா பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை நீ இதை சாப்பிட்டுட்டேன் நான் அதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரியே ஒரு இது டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும். நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா
கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைஜஷனை வந்து நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, பால் சார்ந்த பொருட்கள் எடுக்கிறதுனால சளி எந்த அளவுக்கு சேருது, அதே போல் சளி காமனாக நமக்கு சேர்ந்த பிறகு அது எப்படி இயற்கையாக குணப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்த ஒன்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்வியும் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்